ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நம்ம ஃபிஷஸ்க்கு வந்து ஈஸியாக காசு செலவே இல்லாமல் எப்படி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக ஃபீட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ், அதாவது ஒத்த ஃபிஷ்ஷாக வளர்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக வந்து காசே இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக லைஃப் ஃபுட் ஃபீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது என்ன லைஃப் ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது வந்து எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுதான் ஏற்றுவோம். இப்போ நம்ம வந்து அந்த வார்ம்ஸ் எப்படி பிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வார்ம் பிடிக்கிறதுக்கு கரெக்டான டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் வந்து வெயில் உச்சி ஏறுறதுக்கு முன்னாடி பிடிச்சிருங்க. அப்படி இல்லைனா வெயில் தணிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரத்தில் பிடிங்க. இது வந்து இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக கார்டன் இருக்கும். அட்லீஸ்ட் கார்டன் இல்லாட்டி ஒரு ஃப்ளவர் பாட்டாவது இருக்கும். தொட்டியில் பூவாக வளர்ப்பீங்க. எல்லா இதுலேயுமே வார்ம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. தோட்டத்தில் எல்லா இடத்துல தோண்டினாலும் வார்ம் இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டம் நிறைய இடம் இருக்குது. இதில் வந்து நான் எல்லா இடத்துலையும் தோண்ட மாட்டேன். எங்கே வந்து ஈரமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் தோண்டுவோம். இது வந்து நான் வந்து வார்ம்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இடம். இங்கே வந்து எப்போ தோணினாலுமே வார்ம்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் டேங்கில் இருக்க வாட்டர் திறந்து விட்டால் இங்கே தான் வரும். அது டேங்க் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற வாட்டர் திறந்து விட்டால் எல்லாமே இங்கே தான் ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த இடம் எப்போவுமே வெட்டாகவே இருக்கும். டெய்லி வந்து செடிக்கு தண்ணி பிடிக்கிறதாலையும் கண்டிப்பாக இந்த இடம் வெட்டாக இருக்கும். இப்போ எடுக்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இல்லை கை வச்சு கூட தூண்டலாம், பட் ஆனால் இந்த மாதிரி கரண்டி இருந்தால் நல்லது. ப்ரிசர்வ் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொட்டங்குச்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி எடுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுல மேலே இருக்கிறத லைட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. வந்து எப்போவுமே வெட்டாகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்த உடனே மேலே வந்து உங்களுக்கு வார்ம்ஸ் தெரியும். இது வந்து எப்படின்னா எப்போவுமே இந்த ஃபிஷ் டேங்க் இருக்க வாட்டர் வந்து நீங்கள் தான் திறந்து விடுவேன். இப்படி உள்ள விட்டு இப்படி பேர்த்து எடுத்தீங்கனாலே தாத்தா தெரியும் நிறையா வார்ம்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம போட்டு வச்சுக்கோங்க. தேவையான அளவு வார்ம்ஸ் மட்டும் பிடிச்சி ஃபீட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் எதிலையா போட்டிங்க அப்படின்னாலும் அது செத்துடும் மண் இல்லைன்னா. தண்ணியிலையும் ரொம்ப நேரம் அது உயிரோடு இருக்காது. இதை போடுறதால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் வந்து நல்ல கலர் வரும். நல்ல லைஃப் இருக்கும். இது வந்து நீங்கள் பீட்டா ஃபிஷ் கொடுக்கலாம், ஃப்ளோரான் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ளோரான் கொடுக்கலாம். அது மாதிரி சிங்கிளாக வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் நீங்கள் இதை ஃபீட் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது வந்து நான் டெய்லி எடுக்கிறேன் அப்படின்னு எனக்கு இடத்துல இவ்வளோ வந்துகிட்டே இருக்குது. இந்த இடம்னு இல்லை, ஈரமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஏர்த்வார்ம்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா நிறைய எடுக்கலாம். அதை விட ஈஸியாக எடுக்கிறதுனா மழை பெஞ்சி முடிஞ்சிருக்கிற டைம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேல்டாக்கே இருக்கும், ஈஸியாக எடுத்துடலாம். அதெல்லாம் நல்லா தெரியும். நான் மொபைல்லே எடுக்கிறதுனால அந்த உங்களுக்கு கிளியராக காட்ட முடியல. மற்றபடி நீங்கள் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணுங்கள். டெய்லி இப்படி கொடுத்தீங்கனாலே போதும், நல்லா நிறைய இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து உங்களோட எல்லா வீட்லேயும் தோட்டம் இருக்கும், ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் பூச்செடி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த தொட்டியில் கூட அது இருக்கும். ஓகே, என்னோடய பீட்டாக்கு இவ்வளோ போதும். இன்னும் மேலே ஏறும். அதாவது நீங்கள் எதுலையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. எதிரியாக போட்டு வச்சிங்கனாலும் அது ஏறி எஸ்கேப் ஆயிரும். இது வந்து நல்லா தண்ணி வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து இதை பார்க்க முடியும். சும்மா எல்லா இடத்துலையும் மண் தோண்டிங்கன்னா அது இருக்காது. ஆனால் இப்போ வந்து நேற்று வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு அப்படின்றதுனால போட்டு வச்சுருங்க. இப்படி ஏதாவது வீட்டில் இருக்க வேஸ்ட் அதெல்லாம் அதில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஈஸியாக ஏற்றுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ இருக்குன்னு. கரண்டி கொத்தின இடத்துலையே இருக்குது, வேஸ்ட் பண்ண வேண்டாம், எடுத்து வச்சுக்கலாம்.
நம்ம கேட்ஃபிஷ்க்கு போடலாம். இது வந்து நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷுக்குமே ஃபிட் பண்ணலாம். மாலி வச்சுக்கிங்கன்னா கூட ஃபில் பண்ணலாம். நான் மாலிக்கும் ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஆனால் மாலிலாம் நிறையா வச்சுருந்தீங்கன்னா அது கொடுக்கறது கஷ்டம், பத்தாது, நம்மளுக்கு அவ்வளோ எடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் தான் நம்மளுக்கு மாட்டும், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இருந்திருக்கோம். அப்படி இருந்தே வந்து நமக்கு 10 புழு 15 புழு தான் எடுக்க முடியும். உட்காந்து தோண்டி எடுத்துகிட்ருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எடுத்தத க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்கண்ணா, வார்ம்ஸ் உங்களுக்கே தெரியும். அவங்க இப்போ நம்ம இதை ஸ்பீட் பண்ணலாம். நான் வந்து என்னோடய பீட்டாவை ஒரு கப்பில் தான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம பீட்டாக்கு வந்து என்னென்னா எவ்வளோ சின்ன சைஸ்னாலும் இந்த அடாப்ட் பண்ணி அதில் இருந்துக்கும், ரொம்ப நீந்தோன்னு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கௌரமி இருக்குது. இதில் ப்ரீடிங்காக வச்சுருக்கேன். இந்த ப்ரீட் ஆனோடனே அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலம்பியன் கேட்ஃபிஷ் இருக்குது. இதுக்குள்ளே இருக்குது உங்களுக்கே தெரியும். இதுவும் நல்லா சாப்பிடுவேன் மோம்ஸ் போட்டால். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஸ் கிடக்கு. ஆஸ் யூஷுவல் இதில் வந்து ஸ்னெயில்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த வார்ம்ஸை எடுத்து இப்போ தானே தெரியும் எப்படி மேலே ஏறுது பாருங்கள். நல்லா மேலே ஏறும். இது நீங்கள் எதுலையாவது போட்டு வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் அது வந்து எஸ்கேப் ஆயிரும். ஓகே, இப்போ நான் ஒன்று ஒரு இதை கையில் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம பீட்டாக்கு போடலாம். அது போட்ட உடனே சாப்பிட்ருவோம். பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா நல்லா பழக்கி வச்சுருக்கன்றதுனால இது கடகடன் சாப்பிடுது. சாப்பிட்டுச்சு பாருங்கள். அது எவ்வளோ, அதாவது லைவாக இருக்கிறதால அதுக்கு வந்து ப்ரோட்டீன் நல்லா வரும், கலர் நல்லா கொடுக்கும். இந்த பீட்டா வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டு பீட்டாவோட ஃபைட்டிங் விட்டு ரொம்ப ரெக்கெல்லாம் பிஞ்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து இப்படி பாம்ஸ் போடுறதில் நல்ல ரெக்க வளர்ந்துருக்கு, கலரும் கொடுத்துருக்கு. நீங்கள் இதை உங்கள் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அரவணா, அரவணாவுக்கு புழு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் வாயில். ஸோ அரவணாக்கு இப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி நீங்கள் வந்து ஃப்ளோரான் இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளோரானுக்கு இதை கொடுங்க. நோ காஸ்டில் ஹெல்த்தியான ஃபுட் வீட்டில் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.